திமுகவிடம் 3 சீட்டுகள் பெறுவது என்பதில் உறுதியாக உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை சேத்துப்பட்டு விசிகே மாவட்ட அலுவலகத்தை திருமாவளவன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர்களை பாஜக பயன்படுத்துவதன் மூலம் அவர்களது பலவீனம் வெளிப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக உள்ளது என்று காட்டிக்கொள்வதற்கான பெருமுயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால் அதிமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துவது, பின்னுக்கு தள்ள முயற்சிப்பது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டி போடுகிற ஒரு முயற்சி. எனவே தமிழ்நாட்டு மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் 2-3 கட்டங்களாக அகில இந்திய அளவில் தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தினார். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இதுகுறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் கூறினார். தருமபுரம் ஆதீன மடத்தில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி தருமபுரம் ஆதீனம் காசிக்கு சென்றுள்ள நிலையில் அவர் தொடர்பான சர்ச்சை வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக ஆதீன நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு சிலர் பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் செம்பனார் கோவில் கலைமகள் கல்வி நிறுவன தாளாளர் குடியரசு உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். மேலும் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட நிர்வாகி வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் வீடியோ மிரட்டல் விவகாரத்தை தொடர்ந்து தருமபுரம் ஆதீன மடத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய 2 காவலர்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.